கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 3:5. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து 6 உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்விப்படுத்துவார். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு, நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு ஒரு ரகசியம். ஹலலூயா. என்னவென்றால், நம்ம அடிக்கடி எல்லாரும் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து விடுவோம். ஹலலூயா. நம்முடைய சுய இஷ்டத்தின்படி நம்ம டிசிஷன் எடுப்போம், தீர்மானங்களை எடுப்போம். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறது என்றால், அப்படி எடுக்காதபடி உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் யார் மேல் இருக்க வேண்டுமா? முழு இருதயத்தோடும் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தேவ சமூகத்தில் தேவனிடத்தில் ப்ரேயர் செய்துவிட்டு தேவனிடத்தில் கேட்டு, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு வெற்றியை தாரும், நீர் என்னோடு கூட வந்து இந்த காரியத்தை வாய்க்க செய்யும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஒவ்வொரு காரியம், ஒரு சின்ன காரியமானாலும் சரி, பெரிய காரியம் எது இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் முதலாவது சொல்லிவிட்டு தேவனை நினைத்து உங்களுடைய காரியங்களை செய்வீர்கள் என்றால் அவருடைய வேதம் சொல்லி இருக்கிறது, உங்களுடைய பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய காரியங்களை கர்த்தர் செவ்வையாக மாற்றி, கோணல்களை எல்லாவற்றையும் செவ்வையாக மாற்றி உங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்வார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம அடிக்கடி எல்லாருமே நம்ம முதலாவது நம்முடைய சுய புத்தியில, நம்முடைய சுய சிந்தனையில டிசிஷன் எடுக்கிறதுனால அநேக தோல்விகள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு ரகசியம் இந்த வசனம் தான். அந்த வசனத்தை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்றால் உங்களுடைய பாதைகளிலெல்லாம், உங்களுடைய வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து எல்லா காரியங்களையும் செய்யும் போது நிச்சயமாக உங்களுடைய வழிகளை வாய்க்க செய்வார், உங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்வார், உங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.